الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد गन्ने में किसान दले प्रेयर ले अल्लाह ताला तंगले कुल तरु परिय पाकियम और मोहतान तक तरह मैं ताह रंद तक पर हितरम बलांग वेरे पिता तू कमन बदे सिर मोहतो ना तुम रत कुनाड़े से कुल दुआ नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम दुआ अल्लाहुम्मा बिस्मिका मौतु अहया या अल्लाह उन्होंने पैर कुंडो मौताहरे उन्होंने पैर कुंडे उन्होंने पैराल वीर पिटने बुकरे तो उनके मन तक पिना दिन विसरा सुना दो आदि नांगल अल्हम्दुलिल्लाह द अहया ना बाद मामाता ना वैले ही नशो मौतान तक पैर हिंगले लिपिना मौता किन तक पैर हितर पैंगले लिपि अल्लाह के अल्लाह पोह அவனின் பக்கமே நாங்கள் மீண்டும் சொல்ல போகிறோம். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் காலையில் எலும்பு இருக்கிறோம். எலும்பு நாப்பில் எங்களோட உறுப்புகள் நல்ல முறையில் இயங்குகிற விதத்தில் அல்லாஹ்வுக்கு ஆக்கி வைத்தான். இதுக்கு நாங்கள் எல்லாருக்கும் சுக்ர செய்யணும். இங்கே எத்தனையோ மக்கள் காலையில் எலும்பினா சொல்லவங்களுக்கு உடனே எலும்பு நிற்கலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உறுப்புக்கள் அசைச்சு எலும்புவாங்க. அல்லாஹ்வுத்தில் அப்படி இல்லாமல் எங்களை லேசாக எலும்பி ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறதுக்குள்ள வசதியை தந்து இதே மாதிரி அவனை தொழக்கூடிய பாக்கிட்டு நான் செய்வாக்கினான். இதெல்லாம் செய்த பெரிய இருக்கிறார். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலை எழுமி நாப்பிலாவது குறிநர் துவா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத் அலைய ரூஹி வஅதின லி பிதிக்ரி. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆஃபானி ஃபீ ஜஸதி அவன் எனக்கு என்னோட உடம்புல ஆரோக்கியத்தை தந்தான். அதான் லேசாக ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை தந்து எலும்ப வச்சு ஒன்றுக்கு ரெண்டுக்கு லேசாக போக வச்சு இதெல்லாம் தான் ஒரு பெரிய ஒரு நியமம். வரத்தாலைய ரூஹி என்னுடைய ரூஹ எனக்கு திருப்பி தந்தான். வாதினாலே பேதிக்கிறேன். இதே மாதிரி அவனை ஞாபகம் செய்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தான். அல்லாஹுடைய அனுமதி இல்லாட்டி நாங்கள் அல்லாஹை ஞாபகம் செய்ய முடியாது. இன்றைக்கு நிறைய சகோதரர்கள் அதிகாலையில் எலும்புறாங்க, தஹஜ்ஜுத் நேரத்தில் எலும்புறாங்க, தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு அப்படியே வேலையை போயிடுறாங்க, தொழிலுக்கு போயிடுறாங்க. ஆனால் அல்லாஹும் ஞாபகம் செய்யக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிதுங்க. எலும்பி தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கிதுங்க. அப்போ இன்றைக்கு அல்லாஹுடைய உதவி இருந்தால் தான், அல்லாஹுடைய தௌஃபீக் இருந்தால் தான் நாங்கள் எல்லாரும் ஞாபகம் செய்யணும். அப்போ நாங்கள் எலும்பி தொழுவது இருக்குது எங்களுடைய திறமை அல்ல, எங்களுடைய முயற்சி அல்ல. மறக அல்லாஹு தாலா எங்களுக்கு போட்ட பிச்சை அல்லாஹ்வுக்கு செஞ்ச அருள்ளாது. அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு எட்டு கூட வைக்க முடியாது. அவனுடைய அனுமதி இல்லாமல் நாவு அசையவே முடியாது. அப்போ அல்லாஹு தாலா எங்களுக்கு செஞ்ச ஒரு கிருபை தான் அவனை நாங்கள் தொழுதோம். அவனை பற்றி இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். சகோதர பிரியார்களே, அப்போ இந்த துவாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஃபியத்தை சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஆஃபானி ஃபீ ஜஸதி, உடல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தான். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா அதிகாலையில் ஓதக்கூடிய துவாக்கள் ஒன்றுதான், அல்லாஹும்மா ஆஃபினி ஃபீ ஜஸதி, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபீ பதனி, யா அல்லாஹ் எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கொடு, என்னுடைய உடம்புல ரூஹுல் ஆரோக்கியத்தை கொடு, உறுப்புக்கள் ஆரோக்கியத்தை கொடு. நீண்ட துவா நபி ஸல்லல்லாஹு ஆஃபியத்தை கேட்டாங்க. என்னுடைய தீன்ல ஆஃபியத்தை கொடு, துனியாவில் ஆஃபியத்தை கொடு, வாஃபினி ஃபீ தீனி வாஃபி ஃபீ துனியாய, ஹயாத்தில் மௌத்தில் எல்லாத்துலேயும் ஆஃபித்து நபி ஸல்லல்லாஹும் கேட்டாங்க. அப்போ ஆஃபியத் என்பது ஆரோக்கியம். ஆஃபியத்னா ஒன்றைக்கு ஒரு தர்ஜமா நாங்கள் சிரம ஆரோக்கியம். இன்னொன்று ஆஃபியத்துன்னு சொன்னால் எந்த அதில் குழப்பங்கள் ஃபித்னாக்கள் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு விஷயத்தில் அமைதியாக சாந்தமாக இருக்கிறதுக்கு பேர் ஆஃபியம். இன்றைக்கு உடலில் ஆஃபியத்து சுகம்னே சொல்லுண்டா, உடலில் நோய் இல்லாமல் வேற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் ஆஃபியத். இதே மாதிரி எங்களோட பொருளையும் ஆஃபியத் தேவை. இதே மாதிரி எங்களோட ரூஹல் ஆஃபியத் தேவை, எங்களோட ஆமால்கள் ஆஃபியத் தேவை, தொழுகையில் ஆஃபியத் தேவை, பிள்ளைகள் ஆஃபியத் தேவை, மனைவியில் ஆஃபியத் தேவை, எல்லா விஷயத்திலையும் துனியாவில் ஆஃபியத், ஆகிரத்தில் ஆஃபியத்,
எல்லா விஷயத்திலும் ஆஃபியத் தேவை. அப்படின்டா இப்போ உடல் ஆஃபியத்னா எங்களுக்கு எல்லாம் நல்லா விளங்குது, உடல்ல ஆஃபியத் நோய் இல்லாமல் சுகமாக இருக்கிறது. இதே மாதிரி ஒரு குழந்தை ஆஃபியத்தாக பிறக்கிறது ஒன்று தான், அந்த குழந்தை ஊனம் இல்லாமல் உறுப்புகள் முன்னப்பின் இல்லாமல் பிறக்கிறது. அதே மாதிரி ஹயாத்தில் உள்ள ஆஃபியத் என்னென்றால், ஒரு மனிதன் அந்த வாழ்க்கையை எந்த நோக்கத்துக்கு நல்லா படைத்தான் அந்த நோக்கத்தின் படி வாழ்க்கையை வாழ்றது ஆஃபியத் அது. இதே மாதிரி பொருள் ஆஃபியத், அந்த பொருளை ஹராம் ஹலாம் ஹராம் கலக்காமல் இருக்குது, வருமானத்திலேருந்தும் செலவினத்திலும், இது அந்த பொருள் ஆஃபியத். இதே மாதிரி பிள்ளைகள் ஆஃபியத், அந்த பிள்ளைகள் சாலிகான குழந்தைகளாக கண் குளிர்ச்சியாக எனக்கு அமைகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஆஃபியத்தை வைத்துக்கு, மனைவியில் ஆஃபியத், அவள் உடலால் பொருளால் எங்களுக்கு எங்களை ஏமாற்றாமல் மோசடி செய்யாமல் இருக்கிறது, எங்களோட அன்பாக நடந்து கொள்வது, இது ஒரு மனைவியில் அவருடைய ஆஃபியத். அப்போ ஆஃபியத் எல்லா விஷயத்திலும் தேவை. நாங்கள் எல்லா இடத்துலையும் அதிகமாக ஆஃபியத்தை கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபியத்தை கேட்டாங்க, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதினி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ ஜஸதி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ ரூஹி, ஃபீ ஐனி கண்ணில் காதில் உறுப்புக்களில் ஃபீ ஹயாத்தி உலகத்தில் ஃபீ துனியா ஃபீ ஆஹிரத்தி எல்லாத்துலேயும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்களும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்லா இடத்துல ஆஃபியத்தை கேட்கணும். இன்றைக்கு நான் உண்மையில் ஆஃபியத்தை கேட்கறது இல்லை, அப்படி ஒன்று இருக்குதான்னு கூட நிறைய பேர் யோசிக்கிறோம்ல, தெரியாதுன்னு தான். இன்றைக்கு நாங்கள் உலகத்தை கேட்குறோம், காசு பணத்தை கேட்குறோம், வசதி வாய்ப்புகளை கேட்குறோம், ஆனால் ஆஃபியத்தை கேட்கறது இல்லை. ஆஃபியத்துனா எல்லாம் இதில் எனக்கு ஆஃபியத்தை கொடு. ஆஃபியத்தை நாங்கள் கேட்டோம்னு சொன்னால் அல்லாஹால யார் எனக்கு துனியாவில் ஆஃபியத்தை கொடுன்னு கேட்டால், துனியாவோட வாழ்க்கையில் எனக்கு ஆரோக்கியமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் தருவாங்க. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருலேயும் உலகத்திலேயே வஸ்துக்களை வச்சு தான் கேட்குறோம். மௌலானா சார் சாஹிப் தாவூத் பர்காத்துகம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதருடைய மருந்து காணா போச்சு. அவர் எல்லா இடத்துல தொழுவிட்டு துவா செய்கிறார், யாரெல்லாம் எனக்கு காணா போன மருந்தை தாண்டி அவர் சொன்னார், இவர் அல்லாஹிடத்தில் ஷிஃபாவை கேட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கு. மருந்தை கேட்டால் மருந்து கிடைக்கும், ஆனால் மருந்தை கொஞ்சம் சுகம் கிடைக்குமான்னு போய் தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் ரப்பு ஷிஃபாட்ட ஷாஃபி இடத்துல ஷிஃபாவை கேட்டால் எல்லாருக்கும் ஷிஃபாவை கொடுண்டு மருந்து கிடைச்சாலே சுகம் கிடைச்சிடும். அப்படி இன்றைக்கு மனிதன் என்ன செய்கிறான், உலக வஸ்துக்கள் வெளிரங்கத்தில் எது தனக்கு சரிண்டுபடுதோ தேவண்டாத கேட்குறோம். அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேட்டால் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை நசீபாக்குவான். ஒரு நல்லடி யார் வயதானத்தர் காபாவை தவாப் செஞ்சு கொண்டிருந்தார். அவர் இலாஹி ஆஃபியத் இலாஹி ஆஃபியத்துன்னு தான் சொல்லி கொண்டிருந்தார். ஹத்தீம் மேலே போக்களை மத ஓதுறாரு, ருக்ரைய மாநிலம் எத்தனை ஓதுறாரு, ஹஜ்ரல் அஸ்வத்துக்கு பக்கத்தால் வார நேரம் காபாவோட தவாஃபை முடிச்சுட்டு மக்காம் இப்ராஹிமில் இதே மாதிரி காபாவோட திரையை பிடிச்சு கொண்டு ஓதுக்குள் எல்லாம் இலாஹி ஆஃபியத் இலாஹி ஆஃபியத் யாரெல்லாம் எனக்கு ஆஃபியத்தை கொடு, என்னுடைய இறைவனே எனக்கு ஆஃபியத்தை கொடுன்னு கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் வாலிபர் பக்கத்தால் தவாஃப் செஞ்சு கொண்டிருந்தார். அவர் இவர் இந்த பெரிய அவர் அடிக்கடி இதே துவா ஓதிக்கொண்டிருக்கிறத கண்டுட்டு அவர் கேட்டார், ஹஜ்ரத் ருக்னா யமானி ஹஜ்ரல் அஸ்வதுக்கு நன்றி உள்ள ரப்பனா ஆத்தினா ஃபி துனியா ஹசனா, இந்த துவா ஓதணும். இதே மாதிரி இன்னும் நிறைய துவாக்கள் வேறு வேறு இடங்களில் நாங்கள் ஓத வேண்டியிருக்கு. அவர் எதை நீங்கள் ஓதாமல் இலாஹி ஆஃபியத் இலாஹி ஆஃபியத்னே சொல்லி கொண்டிருக்கிறீங்க, என்ன காரணம் சொன்னார், இல்லை கேட்காதீங்க என்று சொல்லி பல தடவை அவர் தட்டிட்டார், பதில் கொடுக்கல. அது பிறகு அவர் வற்புறுத்தினதுக்கு பிறகு அவர் சொன்னார், நான் ஒரு தடவை உலக வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர் சிரமப்படுறோம், ஒரு நாள் நான் துவா செஞ்சேன், யாரெல்லாம் எனக்கு கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் ஒரு நாளைக்கு ரெண்டு ரொட்டியை தாண்டி கேட்டேன் கஷ்டப்படாமல். ஒரு அவர் கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டவர், ஒரு நாள் ஒரு கஷ்டமாக ஒரு மூளை ஒரு மூட்டை தூக்கி தூக்குற நேரம் சிரமப்பட்டார், பாரமாக இருந்துச்சு. அதனால் அந்த சுமையை தூக்கி கொண்டிருக்கும் அந்த வாசனையால் எனக்கு கஷ்டப்படாமல் இப்படியெல்லாம் சிரமப்படாமல் லேசாக ரெண்டு ரொட்டி ஒரு நாளைக்கு தந்தால் போதும், எனக்கு பெருசாக சம்பாதிக்கணும் நிறைய சேகரிக்கின்ற ஆசை இல்லை. நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாய் சாப்பாடு அல்ல ஒரு நேர சாப்பாடு ரெண்டு நேர சாப்பாடு இது எனக்கு கஷ்டம் இல்லாமல் தாண்டி கேட்டேன். கேட்டு கொஞ்ச நேரம் தான், மனிதன் துவா எப்போ கபூலாகும் என்பது யாருக்குன்னு தெரியாது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே நான் போய் கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு பேர் சண்டை பிடிச்சி கொண்டிருந்தாங்க. அப்போ நான் விளக்கு சாமான் இறக்கிட்டு விளக்குறதுக்காண்டி போனேன், அவங்கள பிரிச்சுடுறதுக்காக.
அப்படி நான் விளக்க போனப்பல அவங்க அடிக்க குழந்தைங்களுக்கு எனக்கும் பட்டு என் முகத்திலையும் பட்டு காயம் வர தொடங்கிட்டது. அப்ப நான் விளக்க போனவன் இந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துட்டேன். அப்ப நானும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறேன் நினைச்சு என்னையும் குடிச்சு பிடிச்சு கொண்டு வந்து ஜெயில போட்டாங்க. அப்ப இப்பவும் இருக்குது ஒரு குற்றம் நிரூபிக்கப்படுறேன் நான் விசாரணை கிட்டத்தட்ட 14 நாள் வச்சுட்டு தான் விசாரிப்பாங்க. அப்படியும் இருக்குது சென்னத்துல ஒரு நாள் இருந்தாலும் விசாரிப்பாங்க. இவரை அப்படியே 14 நாள் ஜெயில போட்டாச்சு. இப்ப 14 நாளும் இவருக்கு சாப்பாடு 2 நேரம் ஃப்ரீயா முயற்சி இல்லாம வந்து கொண்டிருக்கு. இப்ப அசரீர சத்தம் வந்துச்சு. நீங்க எங்கள்கிட்ட சாப்பாடு கேட்டீங்க 2 நேரம் முயற்சி இல்லாம, அதை நாங்கள் தந்திருக்கிறோம். ஜெயில இருந்து கொண்டு இப்ப சாப்பிட வேண்டி வருது. அதே நேரத்தில் நீங்க எங்கள்கிட்ட ஆஃபியத்தை கேட்டிருந்தா உங்களுக்கு கண்ணியமான முறையில நிம்மதியான விதத்துல நாங்க ரிஸ்க் தந்திருக்கோம். அப்ப சொன்னார் அந்த அந்த சம்பவத்துக்கு பின்னால் நான் எல்லாவற்றில எதையுமே கேட்கறதுல எல்லாம் ஆஃபியத்தை குழு ஆஃபியத்தை குழுன்னு கேட்கிறேன். இந்த ஆஃபியத்திற்கு எல்லாத்திலையும் தேவை. இன்றைக்கு குழந்தை தான் கேட்கிறோம். அந்த குழந்தையில ஆஃபியத்தை இல்லாட்டி அதே குழந்தை தலையிடுக்கு காரணமாக அமையும். நிம்மதி இழந்துடுறாங்க. இந்தியாவில் நடந்த சம்பவம் அடிக்க ஞாபகப்படுத்துறதான். ஒரு பள்ளிவாசல்ல இமாம் இருந்தார் நீண்ட காலமா. இந்தியாவில பொதுவாக கிராமங்கள்ல நீண்ட காலம் இமாம்கள் இருப்பாங்க. சொன்னத்தில் 50-60 வருஷத்துலயும் இமாம் இருப்பார். 50 வருஷமா ஒரு பள்ளியில இமாமா இருப்பார். 60 வருஷமா இருப்பாரு. அப்ப இந்த பள்ளியோட இமாம்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரு, அதரத் அவர் முந்தைய பற்றி சொல்லி கொண்டிருந்தாருண்டா, எனக்கான துவா செய்யுங்க, எனக்கு பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை கிடைக்கிறது துவா செய்யுங்க, குழந்தை பார்க்கறது துவா செய்யுங்கன்னு சொல்லி கொண்டிருந்தார். அப்போ இவரும் துவா செஞ்சிருக்கிறார். இப்போ பொடியம் பிறத்து ஒரு பிறந்து ஒரு 15 வருஷம் ஆகிட்டது. இப்போ வந்து சொல்லாரு, ஹதரத் துவா செய்யுங்க, புள்ள மூத்தாகணும், மகன் மூத்தாகணுண்டு. அப்போ இவர் சொன்னார், என்ன ஹாஜி, நீங்கள் தானே சொன்னீங்க எவ்வளோ காலமாக நீங்கள் நேர்ச்சி செஞ்சீங்க, குழந்தை கிடைக்கணும் குழந்தை கிடைக்கணும்ன்ட்டு இந்த வாசையும் படி வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ குழந்தை கிடைச்சி இப்போ பொடியம் பெருசாகிட்டான், 15-18 வருஷம் ஆகிட்டது. இப்போ என்ன நீங்கள் அவன் மௌத்தாக சொல்லி துவாசிறீங்க, இல்லை அவனுடைய தொல்லை தாங்க முடியலை, அவனால் பிரச்சனை, நிம்மதி இல்லை, ஏண்ட கண்ணியம் போகுது, ஊர் சுற்றுறான், கெட்ட காரியங்கள் ஈடுபடுறான், இதனால் ஏனமானவன் போது அவன் இல்லாமல் இருக்கிறத சிறந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் குழந்தை கேட்டீங்க, நீங்கள் குழந்தை கேட்ட நேரம் ஆஃபியத்தை அல்ல சாலிஹான குழந்தைய கேட்டால் தான் குழந்தைகள் ஆஃபியத் சாலிஹான குழந்தைய தான் கேட்டீங்கன்னு தவிர சாலிஹான குழந்தைய கேட்கல. எல்லாம் தந்துட்டான், இப்போ உங்களுக்கு தலையடியாக மாறிட்டுது. அதனால் நீங்கள் எல்லா இடத்துல ஆஃபியத்தை கேட்டிருந்தா அல்ல எல்லா இடத்துல சாலிஹான குழந்தைய கிடைச்சிருந்தா கேட்டிருந்தா எல்லாம் தந்திருப்பான், உங்களுக்கு இந்த மாதிரி கவலை தலையடி வந்திருக்காது. ஆனால் சகோதரி பெரியார்களே, இன்றைக்கு எல்லா விஷயத்திலும் தேவை. சிலவங்க கல்யாணம் முடிக்கணும், பொம்பளை தேவை, மனைவி தேவைன்னு முடிக்கிறாங்க, கடைசிக்கு அவளே ஒரு தலையடியாக மாறுறாள், மார்க்க விஷயத்தில் முட்டுக்கட்டையாக மாறுறாள், மார்க்கத்துக்கு தடையாக மாறுகிறாள். இஸ்லாத்தின் படி வாழ்றதுக்கு மனைவி தான் தடை என்றால் அது ஆஃபியத்தல்ல முசீபத். அந்த பெண்ணுங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு வர காரணம் அமைய மாட்டால், மாறாக சொர்க்கத்துக்கு தடையாக நரகத்துக்கு வழியாக மாறிடுவாள். மனைவி என்பது ஆஃபியத் என்றால் மனைவியுடைய விஷயத்தில் அந்த பெண்களுக்கு மார்க்கத்துக்கு ஒரு துணையாக இருக்கணும், தீனுடைய காரியங்களுக்கு துணையாக இருக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் தொழில் இதுவும் ஆஃபியத்தும் தான் முசீபத்தும் தான். முசீபத் எப்போ அந்த தொழில் அல்லாஹ்வுடைய காரியங்களை மார்க்கத்துக்கு தடையாக இருக்குதோ, தீனுடைய உழைப்புக்கு தடையாக இருக்குதோ, அது எவ்வளோ காசு வந்தாலும் பணம் வந்தாலும் அது ஒரு முசீபத். அந்த தொழில் ஒரு முசீபத். அல்லாஹிடத்தில் வேலை இல்லாட்டி வேலையை கேட்குறது இல்லை, எல்லாம் எனக்கு ஆஃபியத்தை கொடு, ஆஃபியத்தாக ரிஸ்க்கு கொடுன்னு கேட்கணும். அல்லாஹத்தில் கண்ணியமாக தருவான், லேசாக தருவான், சிரமப்படாமல் தருவான். அப்படி இல்லை ரிஸ்க் ரிஸ்க்குத்தா காசுத்தா பணந்தா வேலையைத்தான்னு கேட்டால் அல்லாஹுத்தாலா கஷ்டத்தில் மாட்டிட்டுருவான், வேலை கிடைச்சிடும். கடைசி எத்தனையோ பேருண்டே சொல்கிறாங்க, எங்கள்கிட்டையும் சொல்லிடுறாங்க, வேலை இல்லை இல்லை வேலை இல்லைன்னு கேட்டிருந்த, இப்போ டைம் இல்லை, வேலை பிஸி, பள்ளிக்கு வாரத்துக்கு நேரம் இல்லை, தொலை நேரம் இல்லை, ஜும்மாக்கு இல்லை, ஆளை காணும், ஜமாத் கேட்டால் வேலை பிஸி. சகோதரே பெரியார்களே, இது என்ன காரணம்டா? இது கேட்டு தின்ன பருப்பு மாதிரி. ஆஃபியத்தை நாங்கள் எல்லா இடத்துல கேட்கறதில்லை. எல்லா இடத்துல ஆஃபியத்தை கேட்டவென்றால் அல்லாஹு தன்னோட வாழ்க்கையில் நிம்மதியான பரக்கத்தான சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்கள் எல்லா இடத்துல ஆஃபியத்தை கேட்கணும். ஆஃபியத் மிகப்பெரிய ஒரு நியமத்து.
ஆஃபியத் மிகப்பெரிய நியமத் அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துவாக்கல்ல அதிகமான துவால இந்த ஆஃபியத் என்ற வார்த்தையை பா வச்சிருக்காங்க டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்து என்ன துவா ஓதினாங்க அல்ஹம்துலில்லாஹி அல்லதி குஃப்ரானக் ஃபர்ஸ்ட் ஓதினாங்க அப்புறம் அல்ஹம்துலில்லாஹி ஆஃபானி அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஹபானி அலாதா வ ஆஃபானி எல்லாருடைய வயிற்றிலிருந்து நோவினை திறக்கூடிய பொருளை நீக்கி எனக்கு ஆஃபியத்தை கொடுத்து அல்லாவுக்கு எல்லா போகலன்னு துவா செஞ்சாங்க இதே மாதிரி முசீபத்தில் துன்பத்தில் மாட்டிக்கொண்ட ஒருத்தர் ஆக்சிடென்டில் அடிபட்டார் அல்லை உடல் ஆரோக்கியம் கூனிய ஒருத்தரை பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதினா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மா புத்தலா பிஹி கஸீரன் மின் ஹல்கிஹி வ ஃபத்தலனி தஃதீலா யா அல்லாஹ் இந்த அல்லாஹ் உங்களுக்கு எத்தனையோ படைப்பினங்கள் தன்னுடைய அடியார்கள் நிறைய பேரை சோதிச்சிருக்கிறானோ கஷ்டத்தில் போட்டிருக்கிறானோ அப்படியான காரியங்களிலிருந்து என்ன பாதுகாத்து எனக்கு ஆஃபியத் கொடுத்து என்னை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்போ அல்லாஹ் தான் எங்களை காப்பாற்றிருக்கிறான் அல்லாஹ் தான் எங்களுக்கு இந்த மாதிரி முசீபத்தில் இல்லை மாட்டிக்கொள்ளாமல் எங்களை படைத்திருக்கிறான் உடல் கூனிய புத்தி குறைஞ்ச யாரையாவது கண்டா இதே மாதிரி முசீபத்தில் மாட்டிக்கொண்டவங்களை கண்டால் அல்லது நோயில் நாங்கள் இந்த துவா ஓதணும் மனசால் ஏன் நல்லா என்னை பாதுகாத்திருக்கிறது எல்லாருக்கும் சுக்கர் செய்யும் அதனால் சகோதரி பெரியார்களே எங்களோட துவாவில் நாங்கள் ஒரு பகுதி எங்களோட வாழ்க்கை நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்கில் ஒரு பகுதி ஆஃபியத் எல்லா இடத்துல கேட்குறத நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் இதன் மூலமாக அல்லாஹுத்தர் எங்களோட வாழ்க்கையில் ஆஃபியத்தை நசீபாக்குவான் தலைமைத்துவத்தை கேட்குறோம் மாட்டிக்கொள்வோம் எல்லா இடத்துல ஆஃபியத்தை கேட்குறோம் தலைமைத்துவம் கிடைச்சாலும் அதில் அல்லாவோட உதவி இருக்கும் இதை மாதிரி எதுவாக வேலையிலேயே ஆஃபியத்தை கேட்குறோம் வேலை இல்லாட்டியும் ஆஃபியத்தாக இருக்கும் வேலை கிடைச்சாலும் ஆஃபியத்தாக இருக்கும் இதே மாதிரி திருமணத்தில் பிள்ளை பாக்கியத்தில் காசி பணத்தில் எல்லா விஷயத்துலேயும் அல்லாஹு தாலத்தில் ஆஃபியத்தை கேட்போம் என்றால் எங்களோட வாழ்க்கை நிம்மதியானதாக சந்தோஷமாக இல்லை ஆக்குவான் இதே மாதிரி தீனிலேயும் ஆஃபியத் இருக்கணும் தீனில் ஆஃபியத்துன்னா எங்களோட தீன் உண்மையான தீனாக எங்களை நரகத்திட்டு பாதுகாக்கக்கூடியதாக சொர்க்கம் கொண்டு போகிறதாக இருக்கணும் எங்களோட தீனில் ஆஃபியத் இல்லாமல் போகிறதுன்னா தீனோட வாழ்வோம் அதில் முகஸ்துதி ஷிருக்கு இது மாதிரி எல்லாம் கலந்து அதே தீனங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும் அதனால் அதுலேயும் தீ ஆஃபியத் தேவை நாங்கள் அதே மல்லாடத்தில் கேட்கணும் அல்லாஹத்தில் எனக்கும் உங்களுக்கும் இந்த தீனில் ஆஃபியத்தான முறையில் வைத்து எல்லா விஷயத்திலையும் எல்லாருடைய ஆஃபியத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் ஆக்கிடலானா சுஹான்